திங்கட்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிப்பு. 30க்கும் மேற்பட்டோருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி, ஜனாதிபதி பிரதமர் ஆலோசனை. சாணக்கியனுக்கு கொழும்பு வர முடியாத நிலை ஏற்படும், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எச்சரிக்கை. பசலின் இடத்தை நிரப்பும் முன்னிலை வர்த்தகர் நம்பிக்கை பெரேரா. எதிர்வரும் திங்கட்கிழமை 13 தேதி விசேட அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அவற்றின் செயலாளர் அறிக்கையொன்றின் மூலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எனினும் அத்தியாவசிய அரசு சேவைகளில் ஈடுபடுவோருக்கு இந்த விடுமுறை பாதிப்பு ஏற்படுத்தாது என கூறப்படுகின்றது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்ட விஜிதஹேரத் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக இருந்து துஷார பதவி விலகியதை அடுத்து நிறுவனத்தின் பெரும் பங்குகளை கொண்டிருந்த இலங்கை காப்பிரதி கூட்டு தாபனத்தின் தலைவர் விஜிதஹேரத் லிட்ரோ நிறுவனத்தின் தற்காலிக தலைவராகவும் செயற்பட்டார். இந்நிலையில் இன்றைய தினம் அவர் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். எனினும் காப்பிரதி கூட்டு தாபன தலைவர் பதவியில் தொடர்ந்தும் நீடிக்கவுள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவராக ஜார் நியமிக்கப்படக்கூடும் என்று இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. 30 முதல் 40 வரையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்க ஜனாதிபதியும் பிரதமரும் ஆலோசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்பிகள் நால்வருக்கும் பதவிகள் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிலரும் அரசியல் இணைந்து ராஜாங்க அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏ அரவிந்தகுமார், எஸ் வியாளேந்திரன், சுரேன் ராகவன், காதிர் மஸ்தான் உள்ளிட்டவர்களுக்கும் ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளன. 21வது திருத்தச்சட்ட மூலத்தை நிறைவேற்றிய பின்னர் ராஜாங்க அமைச்சர்களை நியமிப்பதற்கென தற்போது தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்னதாக கூட நியமனம் இடம்பெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை முழுவதும் கடந்த மே மாதம் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைத்து அவர்களின் சொத்துக்களுக்கு அழிவை ஏற்படுத்திய சம்பவத்திற்கு ஆதரவாக ராசமாணிக்கம் சாணக்கியன் கருத்து வெளியிட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றில் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது மன்னிப்பு கோருவதுடன் அதனை மீளப்பெற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்த பிரதமர் அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ராசமாணிக்கம் சாணக்கியன் கருத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித் பண்டார தென்னகோடும் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவின் பதவி விலகலை அடுத்து வெற்றிடமான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை முன்னிலை வர்த்தகர் தம்பிக்கை பெரேரா ஏற்க தீர்மானித்துள்ளார். இந்நிலையில் தம்பிக்கை பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு முன்னதாக தனது அனைத்து நிறுவனங்களின் நிர்வாக உறுப்பினர் பதவிகளில் இருந்தும் விலகுமார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து வெற்றிடமாக உள்ள தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற ஆசனத்தை நிரப்புவதற்காக தம்பிக்கை பெரேராவின் பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஷாக்ர காரியவிஷம் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்தியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பிரிமை கட்சியின் பொதுச் செயலாளரிடம் தம்பிக்கை பெரேரா பெற்றுக் கொண்டார். திங்கட்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிப்பு. 30க்கும் மேற்பட்டோருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி, ஜனாதிபதி பிரதமர் ஆலோசனை. சாணக்கியனுக்கு கொழும்பு வர முடியாத நிலை ஏற்படும், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எச்சரிக்கை. பசலின் இடத்தை நிரப்பும் முன்னிலை வர்த்தகர் நம்பிக்கை பெரேரா.